நான் தான் உங்கள் ஐஸ்வர்யா மனோகரன். இப்போ நாம யார் கூட இருக்கோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு பெரிய செலிபிரிட்டி கூட இருக்கும். அது யாரும் இல்லை, நம்ம பவர் ஸ்டார் சார் தான். அதே ஹீரோ பண்ணால் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது, ரெண்டு படத்தோட கழட்டி விட்டுருவாங்க. பவர் ஸ்டார் கைதி போகிறேன், ஆனால் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் எப்போ அரசியல் வருவீங்க சார்? என்னுடைய ரசிகர் சொன்னால் நான் உடனே வந்துடுவேன். ஏன்னா உங்கள் ரெண்டு பேரும் வரட்டும், முதல்ல அவங்க பெரியவங்க, அவங்க உள்ளே வந்த பிறகு அடுத்து நம்ம வருவோம். என்ன நாமக்கல் இருக்கு இல்லையா? நானும் இதேமாதிரி தான், நான் 30 கோடி இழந்தேன். இதே என் சார்பாக வேறு யார் இருந்தாலும் செத்து சுத்து மண்ணாக போயிருப்பான். உங்கள்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்குதுன்னு எனக்கு தெரியல சார். அப்படியே நான் ஜாலியாக வந்துட்டேன். உங்கள்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நல்லா பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் உங்களோட எல்லா யூடியூப்பில் வர்றது எல்லா உங்கள் பேட்டியும் பார்த்தேன். ஸோ அப்படியே ஜாலியாக நான் வந்துட்டேன். சரிங்கம்மா, இப்போ எப்படி ஜாலியாக போகலாங்கிறீங்களா? இப்போ இருந்து மனுஷன் அப்படி இல்லை சார், நான் இன்டர்வியூவாக சொல்கிறேன். இன்டர்வியூ ஜாலியாக இருக்கீங்க. ஓகே ஓகே. சினிமா உங்களுக்கு எப்படி சார் சினிமா அந்த ஐடியா வந்தது? சினிமாவில் போய் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாகிடுவீங்கன்னு உங்களுக்கு சின்ன வயசுல யாராவது சொன்னாங்க? இல்லைம்மா இல்லை, நான் பலதரட்ட பிஸ்னஸ் பண்ணேன், ட்ரேடிங் வச்சுருந்தேன், ஹாஸ்பிட்டலு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். இது ஒன்று தான் விட்டு வைக்கல, சரி இதுலேயும் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணேன். அப்போ ஏன் நம்மளாக ஒரு படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய குழந்தை லத்திகா பேரில் ஒரு படம் எடுத்தேன். அதில் நான் நடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அந்த படம் 350 நாள் ஓடிச்சு. இன்னும் தேட்டர்லாம் கேட்டாங்க, சார் இன்னொரு 300 நாள் ஓட்டலாம், நான் தான் வேணாம், அதுக்கு மேலே ஓட்டினா மற்ற படம் அடி ஆகிடக்கூடாது, ஏன்னா மக்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வரிசையாக ஒரு 4-5 படம் எடுத்தேன். எடுத்து அப்படியே வச்சுருக்கிறேன். இன்னும் எனக்கு போட்டியாக இன்னும் யாரும் வரல, வந்தால் எல்லாத்தையும் அவுத்து விட்டுலாம் அப்படிங்கிற முடிவில் உட்காந்துருக்கேன். ஓகே சார், இப்போ நிறைய முன்னணி ஹீரோக்களே வந்து இந்த ஹீரோயின் கூட தான் நான் நடிப்பேன், இந்த ஹீரோயின் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்கல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்ல இருக்க எந்த ஹீரோயின் கூட நடிச்சா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க? எனக்கு பிறக்கவே இல்லை யாரும். இதுக்கு மேல பிறந்து வளர்ந்து நீங்களே வளர்த்து நீங்களே நடிப்பீங்க? ஆமா ஆமா. ஹிந்தியில பாத்துக்கிட்டு இருக்கேன் யாரும் ஹீரோயின் இந்த பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்த இப்போ உங்க வாழ்க்கையில வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, உங்களை பத்தி நிறைய பரபரப்பான நியூஸ்லாம் வந்துச்சு. நான் என் வாயில அதை சொல்ல விரும்பல, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஏன், நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க லைஃப்ல ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்? கஷ்டம்னா என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம ஒரு 70% ஃபோக்கஸாகவே எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து 4 லட்சரூபா கொடுத்து சினிமாவில் நடிக்கிறேன், அதுக்காக பணம் கொடுத்தேன்னு சொல்லி டிவி பேப்பர்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா உண்மையிலே எனக்குலாம் 10 பைசா கொடுக்கல. கொடுத்தது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து 4 லட்சரூபா கொடுத்து உண்மை, அது வந்து டொனேஷன் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ ரசிகன் மன்றத்து மூலமாக கொடுத்தாங்க. அதை வந்து இவர் ஃபோனில் வாங்கி பேசும்போது அதை ட்ராக் பண்ணி எனக்கு 4 லட்சரூபா கொடுக்கணும், நான் சினிமா நடிக்க. இதுவரையும் நான் சினிமாவில் கொடுத்து தான் பழக்கம், யார்ட்டையும் நான் இதுவரையும் வாங்கினதில்ல. இருந்தாலும் என்னுடைய பேரை களங்கத்துக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அதையும் கூட நான் வந்து சட்டப்படி நான் சந்திக்கிறேன், சந்தித்து பேசிக்கிறேன். அதனால் வந்து அதாவது என்னை வந்து சினிமாவோட இதை விட்டே ஒதுக்கணும், என் பேரை டேமேஜ் பண்ணுங்கிறாங்க. அந்த மனுஷங்கள்லாம் நான் வந்து யாரையும் நம்புறதில்லை. கடவுள் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கடவுள் கையில் தான் இருக்குது, மனுஷன் கையில் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ரசிகர் வந்து இன்னும் என்னை ஏற்றுக்கிறாங்க. நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுறதில்லை. அதாவது ஒரு விவேகந்த சொன்னால் எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்குது. அதனால் நான் யார் ஸ்ரீகிருஷ்ணன் ஆமாம் அது நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா எனக்கு தெரியாது. சின்ன பையன் நான் போய் சொல்லிட்டேன் நான், நீங்கள் பெரியவங்க அது யார் குழந்தை பேரில் படம் எடுத்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அம்மா இல்லை நீங்கள் கூட எனக்கு குழந்தை தான். ஓகே ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்த திரை பயணத்தை வந்து இப்போ நீங்கள் ஒரு தடைக்கல்லாக்கி அதை வந்து பெரிய ஆளா ஆகணும் அப்படி சொல்லுங்க. இவ்வளோ அறிவுகள் உங்களுக்கு இருந்தும் நீங்கள் ஏன் இப்போ ஸ்மால் கேரக்டர் ரோல்ஸாக அப்படின்ட்டு இருக்கீங்க? திரும்பி ஹீரோவாக வந்து குதிக்கலாம்ல? அதாவது இப்போ வந்து படங்கள் நிறைய எடுக்கிறாங்க, எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் இப்போ ஒரு 400-500 படம் காத்துருக்கு. நான் இதுவரை ஒரு 80 படம் நடிச்சிட்டேன், பெரிய பெரிய கேரக்டர்லாம் பண்ணியிருக்கிறேன். சரி சும்மா இருக்கக்கூடாது, கூப்பிடும்போது அது அவங்க என்ன சொல்கிறாங்க சார், ஒரு 2-3 நாள் வாங்க சார், படம் பிஸ்னஸ் ஆகாமல் இருக்குது, நீங்கள் வந்தால் படம் விற்கும், ஃபேன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்காங்க, ஒரு டான்ஸுக்கு பண்ணி கொடுங்க அது கூட. அந்த மாதிரி சரி அவங்க விரும்புகிறாங்க. ரெண்டாவது நம்மளும் சும்மா இருந்தால் நல்லாயிருக்குன்னு பெரிய பெரிய படம் இப்போ ஹீரோ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், முருகன்கான்னு சொல்லி. இதெல்லாம் சைடில் தான், அதாவது தொழில் வந்து நடிகருங்கும் போது எத்தனை நாள் கொடுத்தா பிரச்சனை இல்லை, நம்ம நடிக்கணும் அதான் இப்போ மெயின். இப்போ இவங்கெல்லாம் ஆட்சியெல்லாம் பல 1000 படம் நடிச்சிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக படம் நடிக்கலையே, சின்ன சின்ன கேரக்டரில் வராங்க, அது ஒரு படம் தானே. அதனால் எந்த படம் வந்தாலும் இப்போ அதில் நடிக்கணுங்கிறது ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா இப்போ சின்ன படம் பெரிய படம் சின்ன படத்தை நிறையா சக்ஸஸ் ஆகுது, அதனால் அதை விரும்பி நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சந்தானம் சார் கூட வந்து நல்லா க்ளோஸாக வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு அவங்க கூட இருந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து அந்தளவுக்கு உங்களை பற்றியோ அவங்கள பற்றியோ எந்த நியூஸும் வரல, அவங்க படங்களில் உங்களை பார்க்க முடியல, ஏதாவது பிரச்சனையா சார்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சக்கப்பூர்ராஜாவில் நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்ல ட்ராக், ஒரு 4 சீன் வரேன், ஏற்கனவே படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பண்ணுறதுனால அவர் கால்ஸ் கொடுக்குற டேட் எனக்கு கிடைக்கல, அதனால தான். வேறு எனக்கு அவர்களை என் தம்பி தான் அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்றதுக்கு உதாரணமாகவே உங்களை தான் எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து மன்னை சாதிக் சார் அவங்க வந்திருக்காங்க. இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க முதல்ல? அதாவது பப்ளிசிட்டிங்கன்னு வரும்போது நெகட்டிவாக பாசிட்டிவாக நான் பார்க்கறது இல்லை. எங்கிட்ட நம்ம பேர் வருதா, பவர் ஸ்டார்னு பேப்பரில் பார்த்தா வால் பேப்பர்லேயே போடுறானுங்க. பவர் ஸ்டார் கைதி போடுறேன், ஆனால் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், சன் டிவியில் என்னங்க இந்த மாதிரி போடுறீங்கண்ணா, ஐயோ அரசியா அப்படிங்கிற, ஏன் சார் பேப்பரில் போடலாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் நான் ஒன்றும் கேர் பண்ணுறதில்ல. சரி அவங்களுக்கு இதை வச்சு பிஸ்னஸ் இருந்தால் நைட்டு அப்படின்னு அந்த பாணியில் விட்டேன். அதனால் இப்போ நான் வந்து இதை நம்ம பற்றி தப்பாக சொல்கிறாங்களே, போலீஸ் கிடுக்கு பிடிங்கிறாங்க அதுங்கிற ஒன்று நான் நடக்கிறது நடக்கத்தான் போகுது. என்ன சொல்கிறீங்க, அது நம்ம வந்து அதை வெற்றி பெற்று அந்த இது தவறுங்கிறத நிரூபிச்சு வெளியே வரோம். அவ்வளோதான். சும்மா என் வீட்டில் வேலை பார்த்தேன், செக்கை தூக்கிட்டு போய் பேங்கில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி வாரண்டை வாங்கி என்னை அரெஸ்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஆனால் உண்மை வந்து மக்களுக்கு தெரியல, அதை எடுத்து நான் சொல்லணும். அதுக்கு ஒரு நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நிறையா கேஸ் என்ன கேஸ்லாம் அப்படி தான் பூரா பொய்யான கேஸாக தான் வருது. நானும் ஏமாந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு மூணு ரெண்டு லேடி நம்பி ஏமாந்தேன், ஜென்ஸை நம்பி ஏமாந்தேன். எல்லாமே என் பின்னால் இருந்து முதுகு குத்திட்டாங்க. அதனால தான் நான் லாக் ஆகிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக நான் அதில் விழுந்திருக்க மாட்டேன். ஆனால் பேர் என் பேர் தான் வருது. நான் அதை வந்து சட்டப்படி அதை சந்தித்து அந்த வழக்கிலேருந்து கண்டிப்பாக நிரபராதிங்கிற அந்த இதில் வருவேன். நான் நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்து கமல் சார், ரஜினி சார் அந்த வழியில் நிறைய பேர் அரசியலில் குதிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ அரசியல் வருவீங்க சார்? என்னுடைய ரசியலில் சொன்னால் நான் உடனே வந்துடுவேன். ஏன்னா இவங்க ரெண்டும் வரட்டும், முதல்ல அவங்க பெரியவங்க, அவங்க உள்ளே வந்த பிறகு அடுத்து நம்ம வருவோம். என்ன நாட்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து முதல்ல யார் ஆட்சி பிடிக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வருவோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர் மன்றங்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல சார், உங்களுக்கு ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஊர் ஏதாவது இருக்கா? ஆந்திரா பார்டரில் இருக்குது, அது வரைக்கும் ரசிகர் மன்றம் ஃபுல்லாக இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து வைரமுத்து சார் ஒரு ஆண்டால் அவங்களை பற்றி சித்தரிக்கப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அந்த கான்ட்ரவர்சியை பற்றி? ஏற்கனவே அது நடந்து முடிஞ்சு போச்சு, புதுசாக வேறு எதாவது வந்தால் நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே கருத்தை சொல்லிட்டாங்க. ஆண்டாளுங்கிற ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை யாருமே குறை சொல்கிறது தவறுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்கெல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை படைத்தவங்க, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வந்து குறை சொல்கிறது அது பெரிய குற்றங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகம்? ரொம்ப. கடவுள் இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்மளாம் மனுஷனாக நடமாடுறோம். ஆன்மீகம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் வந்து நேர்மையாகவும் ஒழுங்காக இருக்குன்னா கடவுளை நம்பணும். கடவுள் எல்லாமே முட்டார், அதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ வந்து எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடி உங்களுக்கு தான் அந்த அந்த புலிவு அந்த ஃபேமஸ், அந்த அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க அப்படின்லாம் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்களே சார், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தான் கேட்குறாங்க. ஆனால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், அவரை தவிர வேறு யாரும் உலகத்தில் இனிமேல் பறக்க போகிறதில்ல, நீ உருவாக முடியாது. அவர் மாபெரும் ஒரு மனிதர், தெய்வம் தான் சொன்னால் இந்த அளவுக்கு பெரிய அவர் வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். 100 வயசு நீ கடந்தால் கூட அவர் பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்காரு. அவரை மாதிரிலாம் வரலாம், பட் அவர் மாதிரி நிகர் யாரும் இல்லை. புரட்சி தலைவர்னு அவர் தான். ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் எங்கேயாவது பப்ளிக்கில் போயிட்டு இந்த ஃபேன் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா பாவம், அவங்க வந்து பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க ஃபோட்டோ எடுக்கணும். கண்டிப்பாக எத்தனை பேர், 100 பேர் இருந்தாலும் நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்க வழி இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல இருக்க காரணமே என்னுடைய ஃபேன்ஸ் தான். அப்படிங்கும்போது அவங்கள நான் வெறுக்க மாட்டேன். அவங்க வந்து நன்றி கேட்டு வந்தாலும் சரி, அவங்க போர் ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி, நான் அரவணைச்சு தோல் அவங்க தோல் மேல் கைப்பட்டு தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன். எனக்கு அது ஒரு, இப்போ நானே வந்து நடிக்கிறதுக்கு முன்னால் நானும் ஃபேன்ஸாக இருந்திருக்கிறேன், ஒரு சில நடிகர்களாம். அந்த மாதிரி அதெல்லாம் கருத்தோடு நான் பார்க்க மாட்டேன். எந்த மனிதராக இருந்தாலும் அவங்கள ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். இன்றைக்கி இந்த இடத்துக்கு காரணமே ஃபேன்ஸ் தான். அதில் வந்து நான் மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. மறந்துட்டால் என்ன மறந்துடுவாங்க. இப்போ கரண்ட்லி முன்னாடி இருந்து வந்த நடிகர்கள் இல்லாமல் இப்போ புதுசாக புதுமுகமாக வந்து சில நடிகர்கள் வந்து நம்ம சினி இண்டஸ்ட்ரீஸில் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்து நீங்கள் அட்மயர் பண்ணி ஐயோ இவங்க இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் பார்த்து நினச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நினைக்கக்கூடிய ரெண்டே பேர் தான், ஒன்று சூப்பர் ஸ்டார், இன்னொன்று புரட்சி தலைவர். அதனால் மற்றவங்களாம் வராங்க, ஆர்வத்தோடு வராங்க, கண்டிப்பாக அவங்களாம் ஜெயிக்கணும். இன்னும் புதுசு புதுசாக வந்தால் தான் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். இதில் வரணும், எல்லோரும் வரணும், நடிக்கணும், எல்லாம் பேர் போல் வாங்கணும். அதில் வந்து இப்போ ப்ரொடியூசர் தான் நிறைய லாக் ஆகிறாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து ப்ரொடியூசரை ஏமாற்றாமல் படம் எடுத்து அவங்களை வெற்றி பெற செஞ்சால் கண்டிப்பாக அவங்க ஒரு படம் இல்லை 10 படம் கூட எடுப்பாங்க. ஒரு சில ஒரே படத்தில் செத்து போயிடுறாங்க, வீட்டில் போய் தூக்கு போட்டுறாங்க. அந்தளவுக்கு அவங்கள குடும்பப்படுத்தி
எல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் அடகு வச்சு அவங்கள வந்து படம் எடுக்க கூப்பிட்டு கடைசியில் அவங்க அதோகதி ஆக்கிடுறாங்க. நானும் இதே மாதிரி தான், நான் 30 கோடி இழந்தேன். இதே என் சார்பாக வேறு யார் இருந்தாலும் செத்து சுத்து மண்ணாக போயிருப்பான். நான் இருந்தாலும் துணிஞ்சு நான் எடுக்கிறேன். ஏன்னா கடைத்தாய் வந்து யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றி இன்றைக்கி நான் வாழ்கிறேன்னா அது இந்த கடைத்தாய் மூலமாக தான், சினிமா தான் எனக்கு காப்பாற்று. மற்றதெல்லாம் நான் பண்ண எல்லாமே எனக்கு கைவிடல. இன்றைக்கி சினிமா என்னுடைய எனக்கும் என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சினிமா தான் நான் காப்பாற்றுது. அதனால் இந்த கலைத்தாய் வந்து எனக்கு விட முடியாது. நிறைய இந்த சினிமாவில ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்களா சார்? என்னைக்காவது யோசிச்சது உண்டா, இந்த சினிமா போகாம இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன் அப்படி இருந்திருப்பேன்? இல்லை, அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம விரும்பி தான் வரோம் வாழ்க்கையில். சினிமாவை நம்ம நேசிக்கணும், சினிமாவில் நம்ம படம் எடுக்கணும், நம்ம சாதிக்கணும் தான் உள்ளே வரோம். இதில் லாப நஷ்டம் எல்லாமே வரும். வாழ்க்கை எடுத்தாலே புருஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா தான் லவ் பண்ணுறாங்க, நம்மளை கடைசி வரையும் காப்பாற்றுவேன்னு நினச்சி தானே ட்ராவல் போகிறாங்க. இடையில சில சில பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் வருது, அதுக்கு விட்டு போக முடியாது இல்லையா? எல்லாத்தையும் சாதிக்கணும். அது மாதிரி தான் சினிமாவும், கணவன் மனமே தான் சினிமா வந்து. அதில் கஷ்டங்கள் நஷ்டங்களும் வரும், நம்ம மனம் திறந்துடாமல் நம்ம என்ன எண்ணத்தோடு இருந்தோ அதை வெற்றி பெறுற வரைக்கும் நம்ம பாடுபடணும். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் அதை கஷ்டப்படாமல் முன்னே பெறப்படுறது இருக்குது. சினிமா நடிகர் போல சம்பளம் வாங்குறாங்க, நடிகர்கள் வாங்குறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த நடிக்கிறவங்களுக்கும் அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் மழை இரவு பகல் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது அந்த நடிக்கிறவங்களுக்கும் அந்த யூனிட் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அது வந்து இவ்வளோ பணம் வாங்குறாங்களேன்னு சொல்கிறதுலாம் பாவம், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் நடிகர் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் இடப்பட முடியாது. வெளி பார்வைக்கான அப்படி இருக்குன்னா அப்படியே உள்ளே வந்து பார்த்தா தான் அவங்களோட கஷ்டம் நஷ்டம் அதனுடைய வேதனை சாதனை எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்தெந்த மூவிஸில் வந்து? இப்போ நான் ஒரு 4-5 படம் போயிட்டுருக்கு. முருகத்தான் ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அவதார வேட்டின் ஒரு படம், அப்புறம் வந்து இன்னொரு 2 படம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்போதைய காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாஸில் மீம் கிரியேட்டர்ஸ் அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய ரீச்சஸ் வந்துட்டு இருக்கு சார். நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட அதை வந்து ஒரு மீமாக கிரியேட் பண்ணி எல்லாரையும் டேக் பண்ணி அந்த ஒரு விளையாட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணால் தான் ஒரு நடிகருக்கு வந்து பேர் கிடைக்கும். என்னதான் ரசிகர் இருந்தாலும் இப்போ ஏற்கனவே எனக்கு 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி மீடியாவை பார்த்து இன்னும் 1 லட்சம் பேர் கூடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நான் வாழ்க்கையில் என்றைக்குமே என்னுடைய மீடியா வந்து நான் என்றைக்கே நான் மறக்க மாட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி கிட மாட்டேன். என்னுடைய இருக்கிறனால ஒன்றும் மீடியா தான். மீடியா இல்லாமல் ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, பேர் போல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த மீடியாவுக்கு வந்து என்னுடைய நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆந்திரா சைடில் உங்களுக்காக பயங்கரமான உங்களால் எதிர்ப்புலாம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சார். அது ஏன்? இல்லை, ஏற்கனவே அங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்கார், அதனால் 2 பவர் வந்த பீஸ் போயிடுங்கிறதுக்காக கொஞ்சம் இருங்க சார், எங்கள் பவர் ஸ்டார் அனுப்பிச்சுட்டு உங்களை உள்ள போகிறோம்னு சொல்கிறாங்க. அதை வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இப்போ அடுத்து வந்து அரசியலில் வந்து விஜயும் அஜித்தும் வந்துட்டாங்கன்னா அடுத்தாவது நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இதை யார் வருவா யார் போவான்னு நமக்கே தெரியாது. அதனால் இப்போ சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் வராங்க, கண்டிப்பாக மக்கள் யாருக்கு தேர்வுபடுறாங்கன்னு தெரியாது. நானும் வரணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக வருவேன். இது வரைக்கும் எனக்கு இல்லை. இந்த மாதிரி வரமாக இருந்தால் யாராவது பெரிய ஃபைனான்சியல் யாராக இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட்டில் உள்ளே வந்துடுவாங்க. மக்கள் தானே தேர்வு பண்ணணும், நம்மளோ நீங்களும் நல்லா தேர்வு பண்ண முடியாது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதான். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து இந்த காமெடி அந்த சப்ஜெக்ட்ல காமெடியா இருக்க அந்த இது பிடிச்சிருக்கா, இல்ல உங்களுக்கு நீங்க ஹீரோவா பண்றீங்களே அந்த இது பிடிச்சிருக்கா, ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுங்க. இதே ஹீரோ பண்ண ரொம்ப நாள் நடிக்க முடியாது, 2 படத்தோட கழட்டி விட்டுருவாங்க. காமெடினா எல்லா படத்துலயும் வரலாம், மக்கள் மனசுல பதியலாம். ஹீரோன்னா ஒரு 2 மணி நேரம் முகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். காமெடிலாம் அப்படி கிடையாது. என்னதான் நம்ம படம் பூரா வந்தால் கூட அதை ரசிக்கிறாங்க. காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டர் கிடச்சி நான் நிறைய பண்ண ஆசைப்பட்றேன். இப்போ முருங்கா படம் பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள் ஏற்றுக்கிட்டா பண்ணுவேன், இல்லைன்னா அதோட அதை முருங்கா விட்டுட்டு வேற படம் பண்ணிடுவேன். காமெடி தான் பண்ணுவேன். இப்போ சில பத்திரிகைகளில் வந்து நீங்கள் முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தீங்க சார், அதாவது நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டர் ஆயிடுவீங்க அதை மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க. அது வந்து ஒரு நகைச்சுவை பக்கம் பக்கத்துல தான் அது வந்திருந்தது. ஸோ நீங்க முன்னாடியே நீங்க நான் இவ்வளவு பெரிய ஆளாயிருவேன் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த பேட்டி கொடுத்தீங்களா, இல்ல ஏதோ கேட்கறாங்களே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டது நீங்க இவ்வளவு தூரம் வந்து உங்களை இழுத்து விட்டுருச்சோம்? இல்லை இல்லை, அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நம்ம பிரதிபலிக்கும். நம்ம நல்லதே நினைச்சா கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்ம என்ன சொல்றோமோ ஆரம்பத்திலே சொல்றோம், இல்லை சார் எனக்கு ரசிகர்லாம் இல்லை சும்மா வந்தேன் சார் அப்படின்னு சொல்றத விட நம்ம இருக்குன்னு அதை ஒரு, அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் வாழ்க்கையில. நம்ம ஜெயிக்கணும் சாதிக்கணும் நம்ம மனசில் வேகத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அதாவது நம்ம ஒரு டூர் போகிறோம், கார் ஓட்டி போகிறோம், கன்னியாகுமரி வரையும் போகிறோம்,
வண்டி நல்லா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஒன்றும் ஆகாது. எடுக்கும்போது ஐயோ வண்டி பஞ்சர் ஆயிருமா, எவனாவது மோதிடுவானோ, ஐயோ அடிபட்டுருமான்னு பயந்தமாக கண்டிப்பாக நடக்கும். அது ப்ராக்டிக்கலாக எல்லா மனுஷனுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி. அதனால் நம்ம நல்லதே நினைப்போம், நம்ம சாதிக்கணும், நமக்கு ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம நினைப்பு தான் நம்மளுடைய உயர்வுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். இப்போ சந்தானவங்க கூட நான் நடிக்கிறதுல அது கடவுளுடைய கிஃப்ட் தான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுமாதிரி பாலா சார் என்னை வந்து பரதேஸ்வரில் கூப்பிட்டாரு, அதையும் நான் நினைக்கல. சங்கர் சாரை கூப்பிட்டாரு, அதுவும் நான் நினைக்கல. எல்லாமே நினைக்காதான் நடக்குது. வந்து எல்லாமே நம்ம செய்கிற தர்மங்களும் நம்ம செய்கிற புண்ணியம் தான் மனசு ரூபத்தில் வருது. நானும் சங்கர் படத்தை நடிக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. திடீர்னு அழைப்பு வந்தது, நான் போய் நடித்தேன். அதே மாதிரி பாலாசாரம் கூப்பிட்டாரு, பரதேசி படத்தில் மீசெல்லாம் எடுத்துட்டேன். அங்கே ஷூட்டிங் அடுத்த நாள் காலையினா அதில் சந்தானம் கூப்பிட்டா அப்படின் அண்ணே வந்துருக்கேன், ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே ரெண்டு நாள் கேப் இருந்தனால அங்கே போனேன், அது அப்படி பிக்கப் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து உயர்வாக நினைக்கணும். எப்பயுமே வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சந்திக்கணும், அதுக்கு மனம் தளர்ந்துடக்கூடாது. நான் பார்க்காத கஷ்டம் இல்லை, நான் பார்க்காத இடம் இல்லை, நான் பார்க்காத சோதனை இல்லை, வேதனை இல்லை, எல்லாத்தையும் தாண்டி நான் நிற்கிறேன்னா நம்ம ஜெயிப்போம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கும். எப்பயுமே ஒரு தோல்விங்கும்போது தோன்றக்கூடாது, ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு போய் வீட்டில் மூலையில் உட்காந்து அழுதுட்டு படுத்துருந்தா வாழ்க்கையில் முன்னு பெற முடியாது. ஒரு தடவை தான் பறக்கிறோம், அதனால் எதுனாலும் சந்திக்கலாம், பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம், அந்த எண்ணம் வரணும் மனசுக்கு. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன என்னுடைய ரசிகர்களுக்கு தான் சொல்கிறேன், பொதுமக்களும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும், அந்த வெறி வேணும், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும், அந்த எண்ணம் மனசில் பதிய வைக்கணும். அது முதல்ல பதிய வச்சாலே நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். நான் அன்றைக்கி வந்து விளையாட்டாக சொன்னோம், இதாக சொன்னேன் எனக்கு தெரியல, என் வாயிலேருந்து அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரசிகர் இருக்கிறாங்க, 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் நான் சொன்னது எனக்கு வந்து பிரதிபலிக்குது. அது மாதிரி அதான் சொன்னேன், நம்ம ஒரு 4 செவத்துலேருந்து நம்ம வந்து சத்தமாக பேசும்போது நமக்கே ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி தான் நம்மளோட வார்த்தைகள், விளையாட்டாக பேசக்கூடாது. இப்படா செத்து போயிடுவேன், நீ சாக போகிறேன்னா அது உண்மையிலே செத்துருவாங்க. அது ஒருத்தர் வாய் மாதிரி ஒருத்தர் வாய் இருக்காது. என்னுடைய அனுபவம் வாயில் வந்து நம்ம நல்லதே பேசினா நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அது எந்த தொழில் சாதாரண ஒரு பெட்டிக்கடை இருந்தாலும் சரி, அது பெரிய மாலை இருந்தால் நடத்துகிறவங்க கூட நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில், முன்னுக்கு வரணும் அப்படின்னு. இதில் வந்து பல சோதனைகள் வேதனைலாம் வரும், 1000 பேர் கேள்வி பண்ணுவான், 1000 பேர் கமெண்ட் பண்ணுவான், டான் கேன்னு போயிட்டே இருக்கணும். அவனுடைய வேலை அதான் நினச்சி நம்ம பாட்டு நம்ம அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு, ஐயோ அவன் கேட்டானே, ஐயோ இவன் எப்படி கேட்டானே, ஐயோ இந்த பேப்பரில் இப்படி வந்திருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கூட. வர வர ஒருத்தர் நெகட்டிவாக வர வர வளர்றான்னு அர்த்தம். அந்த மாதிரி நினச்சி போயிட்டு வந்து வாழ்க்கையில் முன்னு போடலாம். அதான் என்னுடைய கருத்து இது, உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். மனமே தளர்ந்துடக்கூடாது, வேலையே இல்லை, ஷூட்டிங்கே இல்லை, 1 மாதம் இல்லைனாலும் நம்ம அதை பற்றி கேர் பண்ணக்கூடாது. சரி, அதுக்கடையில் அந்த 1 மாதம் நம்மளுடைய ஃபேமிலி மேட்டரில் என்னென்ன வேலை இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக நம்மளை கூப்பிடலையே, நம்மளை வந்து அவங்க கண்டுக்க விட்டாலும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ரசிகர் இருக்கிற வரைக்கும், மக்கள் நம்ம பக்கம் இருக்க வரையும், நம்ம வந்து உயிர் இருக்க வரையும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதான் என்னுடைய எண்ணம். இவ்வளவு நேரம் வந்து நான் வந்து ஒரு காமெடியா அதை எடுத்துட்டு போனாலும் கடைசியில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த ஒரு இம்பாக்ட் வந்து எனக்குள்ள வந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ. எவ்வளவோ சேனல் இருக்கு, ஆனா இந்த இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபாரின் இட்லி சேனல் தான் ரொம்ப வித்தியாசமான இந்த சேனல். இந்த சேனல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். புது புதுமான வித்தியாசமான நிகழ்ச்சியெல்லாம் அவங்க தராங்க. என்ன பேட்டி எடுத்த என்னுடைய சகோதரிக்கு நன்றி நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய அன்பை பெற நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.